வணக்கம், ஹலோ ஹாய், நான் உங்கள் ஃபிசிக்ஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியோட நேஷனல் கேம் ஹாக்கி, சென்னையில் இருக்கக்கூடிய மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஸ்டேடியம்குள்ளே போயிடலாம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற திருக்குறளோட ரெண்டு ஹாக்கி ஸ்டாச்சு இருக்குது. அதுலேருந்து நம்ம ஸ்டேடியம் உள்ளே நடந்து போனோம் அப்படின்னா, நம்ம கண்ணை பறிகிற மாதிரி ப்ளூ கலரில் அந்த டர்ஃபு இருக்கும் பாருங்களேன், பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். கடல் நீல கலரில், வான நீல கலரில் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இல்லை, ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து க்ரீன் கலர் தான் இருந்ததாமா. ஸோ இப்போ தான் ஒரு 2 மந்த் அப்புறம் இதை 2 மந்த்துக்கு முன்னாடி மாற்றிருந்துருக்குறாங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. இல்லை, ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஸ்டேடியம், ஹாக்கி ஸ்டேடியம் இங்கே இருக்குது. இல்லை, ஸோ இந்த ஸ்டேடியமில் நம்ம நின்றுக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெவிலியன் உண்டு. ஸோ இதில் வந்து ரெண்டு பெவிலியன் இருக்குது. நம்ம நிற்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பெவிலியன், ரைட் சைடில் ஒரு பெவிலியன். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேர்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணுற அந்த இடம், அந்த கேலரிஸ்லாம் இதில் அது இருக்குது. இந்த ஸ்டேடியமில் 3 சைடில் கேலரி இருக்குது. ஒரு சைடில் தான் இது மாதிரி சேர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேலரி இருக்குது. இந்த கேலரி, இந்த பெவிலியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் செகண்டரி பெவிலியன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக தான் இப்போ தான் ஒரு மேட்ச் நாங்கள் நடந்திருக்கு. ஸோ அதோட அந்த முருகப்பா கோல்டு ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம், ஹாக்கி கேம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயும் ரைட் சைட்லேயும் அந்த சிமெண்ட்டில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த கேலரிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லெஃப்ட் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நிறைய விளையாடுறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கு சின்ன சின்னதாக டர்ஃப் அமைச்சு அந்த ப்ராக்டிஸ் கோர்ட்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நடந்து போகிற இந்த ரூட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேடியமுக்கு ரைட் சைடு, பெவிலியன்லேருந்து ரைட் சைடில் நடந்து வந்தோம்னா இந்த ஏரியாவில் நம்ம வருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து கோல் போஸ்ட் இருக்கக்கூடிய இடம்ல. ஸோ அதனால் இந்த நெட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை நல்லா பயங்கர ஹைட்டில் இருக்குது. ஆனால் இந்த சைட்லேருந்து பார்க்குறதுக்கு அந்த நெட்டை தாண்டி வியூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது சரியான இடமா இருக்காது அப்படின்னுட்டு எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ரைட் சைடில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த நெட்டு இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து அவ்வளோவா பால் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஹாக்கி தானே. ஸோ அதனால் கரெக்டாக அந்த கோல் போஸ்ட்டுக்கு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு வந்து அடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேடியம் அந்த கேலரிக்கு அந்த கலைஞர் சென்னரி பெவிலியன் இருக்குது. இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம எக்ஸாக்டாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்டில் அந்த தமிழ்நாடுன்னு எழுதியிருந்ததில் அந்த பெயிண்டில் அந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்டில் தான் இந்த கேலரிஸும் இருக்குது. இதுவும் ஓரளவுக்கு நல்ல லுக் தான் ஸ்டேடியமில். அந்த எண்டும் இந்த எண்டும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டேடியம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பசங்க தனியாக போனது தனியாக நான் போயிருந்தப்போ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த செஷன். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. கிரிக்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாட்டா ப்ளே நியூ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசியில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு வியூ இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த இடமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்லாம் இந்த ஸ்டேடியமுக்கு முன்னாடியும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது. க்ரீன் கலர் டஃப்லாம் வச்சு சின்ன சின்னதாக கோர்ட்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓகே, சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி ஹாக்கி மேட்ச் பார்க்குறதுக்கு எப்போயாவது ஸ்டேடியம் போயிருக்கிறீங்களா? இந்த ஸ்டேடியம் போயிருக்கிறீங்களா இல்லை வேறு ஸ்டேடியம் போயிருக்கிறீங்களா? ஸோ இது மாதிரி ப்ளூ கலரில் எதுக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மீடியா வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ இம்ப்ரூவ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை விட நல்ல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறும் நான் உங்களுக்கு சிக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.